வணக்கம் வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது பாலாடை மண்பானை பானம். இது வந்து ஸ்வீட் ரகம்தான், ரொம்பவே அருமையாக இருக்கும். மண் சட்டியில் இந்த பானத்தை நம்ம வந்து குளிர்விட்டு சாப்பிட்றது. பாலாடைன்னும் போது ரொம்ப விலை அதிகம். இந்த பானம் வந்து நீங்கள் ஹோட்டலில் வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து தான் வாங்கி சாப்பிட முடியும். வீட்டிலேயே அந்த ஸ்வீட்டு செய்யலாம். நான் வந்து ஒரு வாரமாக இந்த பாலாடையை பால் பொங்கி வரும்போது அதில் இருக்கிற மேலே ஏடு வருது இல்லைங்களா, அந்த ஏடை ஸ்பூனில் எடுத்து நான் ஒரு கப்பில் சேகரிச்சுட்டு வந்தேன். இந்த ஏடுகள் வந்து நான் ஒரு வாரமாக பால் காய்ச்சும் போது சேகரித்த ஏடு தான் நீங்கள் அந்த கப்பில் பார்க்குறது. இந்த மாதிரி பாலை அடுப்பில் வச்சு நல்லா பொங்க விட்டு அதில் ஏடு கட்டி வரும் இல்லைங்களா, அந்த ஏடுகளை வந்து நீங்கள் சேகரித்து வைக்கணும். மேலாப்பில் ஏடு மட்டும் சேகரித்து பாலை வந்து நீக்கிட்டு அந்த அதில் ஏடில் பால் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கப்பில் சேகரிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வந்து அரை கப்பு கிட்ட கிடச்சிது. அரை கப்பில் நம்ம ஸ்வீட் பானம் செய்யலாம். பாருங்க, அந் பால் கொதிக்கும் போது அந்த மேலே இருக்கிற ஏடுகளை மட்டுமே பாலை வந்து நல்லா கீழே ஊற்றிடுங்க. ஸ்பூனில் படிஞ்சிருக்கிற அந்த ஏடு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சேகரிச்சுட்டு வாங்க. இந்த ஏடுகள் ரொம்ப அருமையான சுவையை கொடுக்கும். இதில் வந்து நம்ம ஸ்வீட்டு இனிப்புகளை கலந்து எந்த வித ஸ்வீட்டுக்கும் நம்ம இந்த ஏடை வந்து பயன்படுத்தலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு நீங்கள் இந்த ஏடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் அந்த பால் கொதிச்சு கொதிச்சு ஏடு படியுதோ அந்த ஏடுகளை வந்து நம்ம அந்த ஏடுகளை எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஏடுகள் எனக்கு வந்து அரை கப்பு கிடைச்சிடுத்து, இதுவே எனக்கு போதுமானது. நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நான் வந்து ஒரு வாரமாக சேகரித்த ஏடு. நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஏடுக்கு தேவையான பொருட்கள், அதாவது நம்ம அந்த ஸ்வீட் பானம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், 10 பாதாம். பாதாமை வந்து ஊற வச்சு தோலை நீக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஊற வைக்கல, அப்படியே சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் பால் பவுடர், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 3 ஏலக்காய். ஏலக்காயை நான் பொடித்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கால் கப் பால், திக்கு பாலாக இருக்கணுங்க. நல்லா திக்காக தண்ணி சேர்க்காத பாலை வந்து மிக்சி ஜாரில் கால் கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாலாடையும் சேர்த்துட்டேன். கால் கப் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைத்ததை மண் சட்டி இல்லைன்னா மண்பானையில் அந்த அரைத்த பானத்தை சேர்த்துக்கோங்க. அருமையாக சூப்பராக ஜில்லுன்னு பாலாடை பாதாம் மண் சட்டி பானம் ரெடி. இது வந்து ஃப்ரிட்ஜில் குளிர்வித்து ஜில்லுன்னு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தாலும் முந்திரியும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப காசு கொடுத்து வெளியில் நம்ம வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே நம்ம செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.